ஓம் ஞானமூர்த்தி சிறு சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இன்றைக்கு பதிவில் வந்து சனி திசை நடக்கும் காலங்களில் வந்து நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பற்றி ஒரு தெளிவான வீடியோ சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த சனி திசை அல்லது சனி புக்தி ஒருவருக்கு வந்து யோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது யோகமாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இது போல் இருக்க நண்பர்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பரிகாரம் தான், எளிமையான பரிகாரம். இந்த சனி தசை வந்து எல்லாருக்குமே வந்து யோகத்தை கொடுக்குறதில்ல. நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். சில பேருக்கு சனி தசை வந்துச்சுன்னா தோலை உரிச்சி கொட்டு கட்டிடுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தோலை உரிச்சி தொங்க விட்டுரும். சில பேர் பார்த்தீங்கன்னா சனி தசை வந்தவுடனே வந்து இவங்களுக்கு வந்து தொழிலவர் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப யோகம் கொடுக்காமல் நம்மளுக்கு வந்து சனி தசை வருங்காலங்களில் வந்து நெருக்கடி அதிகமாக இருந்தால், அதாவது பகை கிரகம் சம்பந்தப்பட்டதாக செவ்வாய், குரு, அதே சமயத்தில் வந்து சூரியன், சந்திரன் இந்த ராசிகளுக்கு வந்து சனி தசை வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல குனியை வச்சு முதுகில் வந்து ஒரு மட்டை எடுத்து அடித்து ஆகிப்பட்டிருக்கும், அதுமாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும், நிம்மர விடாமல் அடிக்கும். இது போல் இருக்க அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் சரியாக வேலை செய்யும், செஞ்சு பயன்பெறுங்க சரிங்களா. இந்த சனி திசை சனி புத்தி நடக்கும் காலங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா, இன்றைய காலகட்டத்திலுமே வந்து எல்லாருமே காரு, பைக்கு, டூ வீலர் அப்படின்னு போகிற காலங்களில் வந்து இன்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு 70 வயசுல உள்ள ஆட்கள்லாம் வந்து சைக்கிளை, வெறும் சைக்கிளை மட்டுமே ஓட்டிகிட்டு இருக்கிற அன்பர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் எல்லா ஊர்களையுமே ஊருக்கு 4 பேர் 5 பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதுபோல் இருக்கிற அன்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்க, போதும். உங்களுக்கு அந்த சனி திசை வந்து மிகுந்த யோகத்தை செய்யும். சரி, இந்த சைக்கிளுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, சைக்கிள் அப்படின்னாலே சனி தான், இரும்பு, சனி சம்மந்தப்பட்டது. காலை வச்சு அவங்க மிதித்து ஓட்டுவாங்க வண்டியை சரிங்களா. அவங்க வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த வண்டியை அந்த வயதான பெரியவர் வாங்கி அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து படிப்படியாக, ஏன்னா அவர் வந்து ரிவர்ஸில் போகிறதில்ல, ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டே இருப்பார். மிதி வண்டிங்கிறது அப்படி தானே, மிதித்து தான் போயிட்டு இருக்கும், முன்னால் மூவ் ஆகி தான் போயிருந்தாலும் பின்னால் ரிவர்ஸில் வராது. அப்போ உங்கள் வாழ்க்கையும் வந்து படிப்படியாக உயரக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாகும். ஏன்னா வயதான ஆள் நம்ம கணக்கு சொல்லியிருக்கிறோம், வயதானவர்கள் சனி, இரும்பும் சனி, அந்த காரகத்துவத்தை நீங்கள் இயக்கும்போது, சுபமாக இயக்கும்போது உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும். அவர் எப்பப்போலாம் சைக்கிள் ஓட்டுறாரோ, சைக்கிள் ஓட்ட உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா. கஷ்டம் வராது, சனியால் வந்து தொந்தரவு வராது, எப்போவுமே வந்து நெருக்கடி இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயமாக நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லலாம், எப்பா முன்னைக்கு சைக்கிள் விலை கம்மியாக விற்கிது 3000-4000, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தேவைன்னு அன்றைக்கி 40000 விற்ற வண்டி 70-75000 80000 வேறு வருது, நம்ம வாங்காமல் இருக்கோமா என்ன, வாங்க தான் செய்கிறோம். அப்போ இது போல் இருக்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வயதானவர்களுக்கு தாமாக வாங்கி கொடுத்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த சனி தசை இன்னும் யோகமாக வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, இதை வந்து ஈகோ பார்க்காம செய்யணும். ஆனால் மக்களுக்கு வந்து ஈகோ ஜாஸ்தி, இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்கிறதில்ல. அப்படி இந்த மாதிரி இருக்கிற அன்பர்கள் வந்து சனி தசை யோகமாக வேலை செய்யணும். நம்மளுக்கு வந்து சனியோட ஆட்சி, சனி தசை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து காசு பணம் கொட்டணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஊரில் வந்து உடல் ஊனமுற்ற நண்பர் யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, மாதத்தில் ஒரு தடவை சனிக்கிழமை தோறும் அவங்கள வந்து குளிப்பாட்டி சரிங்களா, நீங்களே உங்கள் கையால் வந்து, ஆணாக இருந்தால் ஆண்கள் செய்யலாம், பெண்ணாக இருந்தால் பெண்கள் செய்யலாம், பெண்கள்கிட்ட போய் ஆண்கள் செய்யக்கூடாது. அப்போ ஆண்கள் வந்து பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஆண்கள் சம்மந்தப்பட்ட ஆள் ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து, அவங்கள வந்து நீங்கள் வந்து நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் உடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து தொழில் வந்து பட்டைய கலப்பும் பிச்சு உதறும், தொழில் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சரிவே வராது. ஏன்னா இது மாதிரி இருக்கிற அன்பர்கள் வந்து யாருமே தொட மாட்டாங்க, ஆனால் தொடரம் பார்த்தீங்களா, அங்கே தான் சனி பகவான் வந்து நம்மளுக்கு வந்து சரியான ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குறாரு. நம்ம வந்து இந்த இடத்துல யூகோ பார்க்கக்கூடாது, யூகோ பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான், அதை வந்து அவங்க வந்து தனியாக வேண்டான்னு யாராவது ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. அது எந்த பொருள் வேண்டான்னு யாரை ஒதுக்குறாங்களோ அந்த நபரை நம்ம எடுத்து அவங்க பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும். அப்போ இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து மூணு கால் அந்த சக்கரம் சொல்கிறாங்களா, இந்த மூணு கால் சக்கரமும் வாங்கி கொடுக்கலாம். அப்போ இதை வந்து நீங்கள் எப்பவும் செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, குறைஞ்சது மாதம் ஒரு தடவை செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து பலன் சிறப்பாக இருக்கும். இதே அமைப்பை வந்து நீங்கள் எங்கே செய்யலாம் அப்படின்னு கேட்டால், பக்கத்து வீட்டில் இல்லை அப்படின்னாச்சுன்னா, உடல் ஊனமுற்றோர் காப்பகம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து, கரெக்டாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். மாதத்தில் ஒரு தடவை ஒவ்வொரு ஆளுக்காக நீங்கள் படிப்படியாக செய்ய இந்த சனி திசை சனி புத்தி முழுவதும் உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே கொட்டிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து சனி திசை சனி புத்தி நடக்கும் காலங்களில் வந்து உங்கள் வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து எப்போவுமே டேங்க் ஃபுல்லாக வச்சு ஓட்டுங்க. டேங்கு வந்து 50 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் அடித்து பெட்ரோல் ஓட்டாதுங்க. டேங்க் ஃபுல்லாக நீங்கள் வச்சு ஓட்டும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த சனி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்க ஆரம்பிக்கும்.
இன்றைய காலகட்டத்திலையும் பாருங்க, வந்து நம்ம எல்லாம் பைக்கில் காரில் போனாலும் இன்றைக்கு நடந்து போகிற அந்த வயதானவங்க நிறையா இருக்கிறாங்க, கையில் கூட பிடிச்சிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுபோல் இருக்கிற அம்பரில் தேர்ந்தெடுத்து அவங்க காலுக்கு ஒரு செருப்பும் அவங்க தலைக்கு மேலே வெயில் அவங்களுக்கு அடிக்காத அளவுக்கு வந்து ஒரு குடையும் தானமாக வாங்கி கொடுங்க. இதுவும் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா, சனியோட ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது சனி சம்மந்தப்பட்ட காரக உறவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கு ஒரு உதவிகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சனி பக்கவனால் வந்து கண்டிப்பாக கெடுதல் நடக்காது. சரி, இதே பரிகாரங்களை வந்து அஷ்டம சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி, கண்ட சனி, அந்த சனி, இந்த சனி, எந்த சனி வந்தாலும் சரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு உதவி என்பதை வந்து நீங்கள் அடிக்கடி செய்யும்போது, அந்தந்த காரக உறவுகள் செய்யும்போது கண்டிப்பாக அந்தந்த காரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து நம்மளை தாக்குவதில்லை, தாக்காது. இதை வந்து நீங்கள் ஒரு முழுமையான ஒரு பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சனி திசை முழுவதும் அல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதுமே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இது போல சோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் நிறைய என்னோட சேனலில் போட்டுருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். சேனல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். நன்றி, வணக்கம்.